வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள். இதில் எடுத்துக்காட்டு 1-3 பார்க்க போகிறோம். இதே கணக்கிற்கு ஏற்கனவே வெண்படத்தை பயன்படுத்தி இந்த கணக்கிற்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இப்போ பாருங்கள், வெண்படத்தை யூஸ் பண்ணாமல் எப்படி இந்த கணக்கை இது பண்ணுறது, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ சேர்ப்பு பி டேஷ் சேர்ப்பு சி வெட்டு, ஏ வெட்டு பி டேஷ் வெட்டு சி டேஷ் சேர்ப்பு, ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி டேஷ் வெட்டு, பி டேஷ் வெட்டு சி டேஷ் ஈக்குவல் டு பி டேஷ் வெட்டு சி டேஷ் என நிரூபிக்கணும். இந்த இடது பக்கத்தை எடுத்துகிட்டு வலது பக்கத்தை நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த கணக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒன்று பார்த்துட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஏன்ற ஒரு கணத்தை எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1, 2, 3. சரியா? பின்னு ஒரு கணம் எடுத்துக்கலாம், இதில் இருக்கக்கூடிய உறுப்பு 3, 4. இப்போது நம்ம ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கணும். ஏ சேர்ப்பு பினா என்னென்னா, இந்த ரெண்டு கணத்தில் இருக்க உறுப்புகளை ஒன்றா எழுதணும். அப்போ 1, 2, 3 பாருங்கள், 2 தடவை இருக்கு, 1 தடவை எழுதுனா போதும், இந்த 4 அப்படியே வந்துடும். ஏ சேர்ப்பு பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ஏ வெட்டு பி நமக்கு தேவை. வெட்டுனா என்ன, ரெண்டு கணத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பு என்னது, 3 மட்டும்தான். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஏன்ற கணம், இந்த ஏ சேர்ப்பு பி, இந்த ஏ வெட்டு பியை வச்சு நம்ம ஒரு சின்ன இது ஒன்று இது பண்ண போகிறோம். பாருங்கள், ஏ வெட்டு பி, இந்த ஏ வெட்டு பியில் இருக்கிறது என்ன இருக்குது, 3 இருக்கா? அந்த 3 எதில் இருக்குது பாருங்கள், இந்த ஏன்ற கணத்தில் இருக்கா? இந்த ஏன்ற கணத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஏ சேர்ப்பு பியில் இருக்கா? அப்போது எப்படி எழுதலான்னா, ஏ வெட்டு பி எப்படி இருக்குன்னா, உட்கணமாக இருக்குது. எதுக்கு? ஏக்கு உட்கணமாக இருக்குது. ஏ வந்து எதுக்கு உட்கணமாக இருக்குன்னா, ஏ சேர்ப்பு பிக்கு உட்கணமாக இருக்குது. இந்த இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்கள், ஏ வெட்டு பி, ஏ வெட்டு பியில் என்ன இருக்குது, 3 இருக்குது. அது எதில் இருக்குது, ஏன்ற கணத்தில் இருக்கா? அதுக்கடுத்து பாருங்கள், ஏன்ற கணத்தில் இருக்குது எல்லாமே ஏ சேர்ப்பு பியில் இருக்குது. ஏன்ற கணத்தில் என்ன இருக்குது, 1, 2, 3 இருக்கா? இது எல்லாமே எங்கே இருக்குது, ஏ சேர்ப்பு பியில் இருக்குது. அப்போது இருக்கிறதுலே பெரிய கணம் எதுனா சேர்ப்பு, இருக்கிறதுல சின்னது எதுனா வெட்டு. சரியா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த கணக்கே முடிக்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம கணக்கை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் 2 பகுதி இருக்குது. 2 பகுதியும் நம்ம தனித்தனியாக நம்ம கண்டுபிடிப்போம். முதல்ல இதை மட்டும் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஏ சேர்ப்பு பி டேஷ், ஏ வெட்டு பி டேஷ், ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கிறது ஏவும் இருக்குது பி டேஷும் இருக்குது. அப்போது நம்ம பொதுவாக ஏவை எடுத்துக்கலாம், ஏ தான் பொதுவாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எது வந்து பெருசாக இருக்கும், இந்த சேர்ப்பு இருக்கு இல்லையா, சேர்ப்பு இருக்கிறது தான் பெருசாக இருக்கும். அப்போ பெருசாக இருந்தால் எந்த பக்கம் எழுதுங்க, எது பெருசு, ஏ சேர்ப்பு பி டேஷ் சேர்ப்பு சி, இதுதான் பெருசு. எது வந்து சின்ன, இந்த வெட்டு வந்தாலே அது வந்து சின்னது தான். ஏ கூட வெட்டு வந்தாலே அது வந்து சின்னது தான். அப்போ இது வந்து இடது பக்கம் எழுதுவோம், ஏ வெட்டு பி டேஷ் வெட்டு சி. எழுதிட்டோமா? இப்போது இது வந்து உட்கணமாக இருக்கும், எதுக்கு, ஏக்கு. இந்த ஏ வந்து எதுக்கு உட்கணமாக இருக்கும், இந்த இதுக்கு உட்கணமாக இருக்கும். இருக்கிறதுனால இப்போ பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் நம்ம வெட்டு கண்டுபிடிக்கிறோம். வெட்டு கண்டுபிடிச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய சிறிய கணம்தான் வரும். பாருங்கள், எது எதுக்கு, ஏ சேர்ப்பு பி டேஷ் சேர்ப்பு சி வெட்டு, ஏ வெட்டு பி டேஷ் வெட்டு சி டேஷ் ஈக்குவல் டு இதுக்கும் இதுக்கு வெட்டு. இந்த ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் எடுத்துருக்கோம், இதுக்கு இதுக்கு வெட்டு கண்டு, வெட்டு அப்படின்னா சிறியது தான் வரும். அப்போது இந்த ரெண்டில் எது வந்து சின்னது பாருங்கள், இந்த இது தான் சின்னது. ஏ கூட இன்டர்செக்ஷன் வெட்டு இருக்குல்ல, இது தான் சின்னது. அப்போ இந்த இதுதான் அங்கே வரப்போகுது. பாருங்கள் என்ன வரும், ஏ வெட்டு பி டேஷ் வெட்டு சி டேஷ். ஒரு இதை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அப்படியே இங்கே வாங்க, இதை நம்ம எடுக்க போகிறோம். இது ரெண்டுக்கும் பொதுவாக, இங்கே பாருங்கள், இதை மட்டும் எது பொதுவாக இருக்குது பாருங்கள், ரெண்டுக்குமே சி டேஷ் பொதுவாக இருக்கா? அப்போ சி டேஷை நம்ம நடுவில் வச்சுக்கலாம். பாருங்கள், சி டேஷ். இப்போ பாருங்கள், இந்த சி டேஷ் கூட பி டேஷ் எப்படி இருக்குது, வெட்டு இருக்குது. இந்த சி டேஷ் கூட பி எப்படி இருக்குது, சேர்ப்பு இருக்குது. அப்போ இந்த சேர்ப்பு இருக்குல்ல, இது தான் பெருசு. அப்போ பெருசுன்னா இந்த பக்கம் வலது பக்கம் எழுதுங்க, ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி டேஷ். சரியா? இந்த வெட்டு இருக்கிறது சின்னது, இடது பக்கம் எழுதுங்க, என்ன இருக்குது, பி வெட்டு பி டேஷ் வெட்டு சி டேஷ். சரியா? இது வந்து என்னவாக இருக்கும், உட்கணமாக இருக்கும். எதுக்கு, சி டேஷுக்கு. இந்த சி டேஷ் வந்து எதுக்கு உட்கணமாக இருக்கும், ஏ சேர்ப்பு
பி சேர்ப்பு சி, இந்த இதுக்கு உட்கணமாக இருக்கும். இந்த இடத்துல ப்ராக்கெட் கிடையாது, சரியா? ப்ராக்கெட் வந்து இந்த இடத்துல, இந்த இடத்துல ப்ராக்கெட் கிடையாது. ஏ சேர்ப்பு, பி சேர்ப்பு, சி டேஷ், சரியா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த பகுதி எடுத்துக்கலாம். என்ன இருக்குது? ஏ சேர்ப்பு, பி சேர்ப்பு, சி டேஷ் வெட்டு, பி டேஷ் வெட்டு, சி டேஷ். இப்போ பாருங்கள், இது ரெண்டுக்கும் வெட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? சிறிய கணம்தான் வரும். இதில் வந்து எது சின்னது பாருங்கள், இந்த பி டேஷ் வெட்டு சி டேஷ் சின்னது, அதை விட சி டேஷ் பெருசு, அதை விட ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி டேஷ் பெருசு. அப்போ சின்னதுனா இது தான். அப்போ இது ரெண்டுக்கும் வெட்டு எடுக்கும்போது நமக்கு சிறிய கணம் இந்த இதுதான் வரும். என்ன வரும்? பி டேஷ் வெட்டு சி டேஷ், சரியா? இப்போ பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் நம்ம சேர்ப்பு கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டும் தனித்தனியாக கண்டுபிடிச்சோம். அப்போது இது ரெண்டுக்கும் நம்ம சேர்ப்பு கண்டுபிடிச்சா போதும். இதுக்கும் இதுக்கும் மொத்தமாக சேர்ப்பு கண்டுபிடிக்கிற பதிலாக இது ரெண்டுக்கும் நம்ம சேர்ப்பு கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா இதிலிருந்து தான் நம்ம இந்த ஆன்சரை கொண்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், புரியறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இது, இது ஃபுல்லாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? பின்னு எடுத்துக்கலாம். பி வெட்டு பி டேஷ் வெட்டு சி டேஷ் இருக்கா? அப்போ இது ஃபுல்லாக நம்ம பின்னு எடுத்துக்கலாம். இப்போது இதில் நமக்கு எது பெருசு எது சின்னதுன்னு தெரியணும். ஏ வெட்டு பி, பி எது நமக்கு வந்து பெருசாக இருக்கும்? இந்த பி தானே பெருசாக இருக்கும். ஏ வெட்டு பி, வெட்டுனா கம்மியாயிரும், சுருங்கிரும். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே எழுதியிருக்கோமா, எது வந்து பெருசு? ஏ தான் பெருசு, அதை விட வெட்டு சின்னது. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? ஏ வெட்டு பி. அப்போ ஏ வெட்டு வந்துச்சுன்னா அது வந்து சிறியதாக மாறிடும், இந்த பி தான் பெருசு. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள்? ஏ வெட்டு பி டேஷ் வெட்டு சி டேஷ், இது சின்னது உட்கணமாக இருக்கும். எதுக்கு? இந்த இதுக்கு உட்கணமாக இருக்கும். பி டேஷ் வெட்டு சி டேஷுக்கு உட்கணமாக இருக்கும். தேர்ஃபோர் இப்போ அந்த கணக்கு ஃபுல்லாக எழுதுங்க, கொடுத்துருக்க எடுத்து அப்படியே ஃபுல்லாக எழுதுங்க. ஏ சேர்ப்பு பி டேஷ் சேர்ப்பு சி வெட்டு, ஏ வெட்டு பி டேஷ் வெட்டு சி டேஷ், சரியா? அதுக்கு அடுத்தது சேர்ப்பு, ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி டேஷ் வெட்டு, பி டேஷ் வெட்டு சி டேஷ். பாருங்கள், இதனுடைய மதிப்பு ஈக்குவல் டு, இதனுடைய மதிப்பு தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ வெட்டு பி டேஷ் வெட்டு சி டேஷ், சரியா? இந்த சேர்ப்பு இதோட மதிப்பு தான் எங்கே கண்டுபிடிச்சி, இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்கள், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பி டேஷ் வெட்டு சி டேஷ். இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்யணும்? இது ரெண்டுக்கும் சேர்ப்பு கண்டுபிடிக்கணும். சேர்ப்பு அப்படின்னா பெரிய செட்டு தான் வரும், இல்லையா? வெட்டுன்னா சின்ன செட்டு வரும், சேர்ப்புனா பெருசு வரும். அப்போ பாருங்கள், இதில் எது பெருசு பாருங்கள், இது வந்து சின்னது இது வந்து பெருசு. அப்போ பி டேஷ் வெட்டு சி டேஷ் தான் பெருசு. அப்போ நம்ம சேர்ப்பு கண்டுபிடிச்சோம்னா இந்த தான் பெருசு, இது தான் நமக்கு வரும். ஈக்குவல் டு பி டேஷ் வெட்டு சி டேஷ், இதுதான் அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர். பாருங்கள், பி டேஷ் வெட்டு சி டேஷ் என்பது என்பது நிறுவப்பட்டது, நிறுவப்பட்டது, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.